வணக்க மகளே, நான் உங்க ரகு. இனி நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். புறா வளர்க்குறவங்களுக்கு நம்ம எல்லார்ட்டும் புறா வீடியோஸ் கேட்டிருந்தீங்க, அதனால இந்த வீடியோ உங்களுக்கு புறா வீடியோ தான். என்னன்னா எப்படி பிக்னஸ் இன்னா புறா வாங்குறது அப்படின்றதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, இப்போ வந்து புறா வளர்ப்புல மூணு விதம் இருக்கு. மூணு விதத்துல என்னென்ன விதம் அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆபி, நம்ம சேனல் பேரு தான், உங்களோட ஆசைக்காக நீங்க வளர்க்கறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிஸ்னஸ், பிஸ்னஸ்ன்றது வந்து நீங்க வளர்த்துட்டு அது வந்து சாதா புறா, ரோமர், ஃபேன்சி எல்லாத்துக்கும் அடங்கிறது தான் பிஸ்னஸ். நீங்க அந்த புறா வச்சு நீங்க பிஸ்னஸ் பண்றதுதான் புறா பிஸ்னஸ். அதுக்கும் என்னன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து ரேசிங், ரேசிங்ல பார்த்தீங்கன்னா ஓமர், கர்ணன். இதுலதான் ரேசிங் பொறுத்த வரைக்கும் ஓமர், கர்ணன், ஓமர், கர்ணன் தான் முக்கியமான ரேசிங்ல. இப்போ ஃபர்ஸ்ட் உங்க ஹாபிக்காக நீங்க வளர்க்குறீங்க, இல்ல பிசினஸ்க்காக வளர்க்குறீங்க, அதுக்கப்புறம் ரேசிங்காக வளர்க்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஸ்டார்ட் பண்றது ஒரு சாதா புறால தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சாதா புறான்றது வந்து சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. சாதா புறால கத்துக்கிறது நிறையவே இருக்கு. முட்டை எத்தனை நாள் பொறிக்கும், அதுக்கப்புறம் அது எத்தனை நாள் முட்டை பொறிஞ்சி அதுக்கப்புறம் எப்ப பறக்குது, அந்த புறாவை எப்படி பராமரிக்கிறது அப்படின்றதுலாம் உங்களுக்கு வந்து சாதா புறால அழகாகவே உங்களுக்கு வந்து எப்படி புறா அழகுது அப்படின்றது தெரிஞ்சிடும். நீங்க நீ என்ன சொல்றது, எனக்கு அது ஏற்கனவே தெரியும்டா அப்படின்னு நீங்க சொன்னாலும், இப்ப நான் தெரியாதவங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னா, அதுக்கும் தேவையானது ஒரு சாதா புறாவை ஃபர்ஸ்ட் நீங்க வளர்த்து அதுல வந்து பிஸ்னஸ் உடனே, இப்ப நான் வந்து 10 புறா வச்சிருக்கேன், நான் 10 புறா வித்து பிஸ்னஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 50 புறா கிட்ட வளர்த்து அதோட அதுகிட்ட நீங்க வந்து கத்துக்கிறது கொஞ்சம் நிறையவே இருக்கு. நீங்க வந்து அது பொறுமையா அதை வளர்த்து பார்த்தாதான் உங்களுக்கு அதோட விஷயம்லாம் என்னன்னு தெரியும். இப்போ இந்த கர்ணம் புறால என்னென்ன வகை இருக்கு அப்படின்றத வந்து நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க எந்த தொழில போக போறீங்க, நான் மூணு இதை சொன்னேன், அதுல நீங்க எதுல போக போறீங்கன்னு ஃபர்ஸ்ட் நீங்க முடிவு எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து அது கரெக்டா அப்படின்றத செக் பண்றதுக்கு நீங்க வந்து புறா, சாதா புறா எடுத்து வளர்க்கணும். சாதா புறான்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, நான் சொல்லிட்டே இருக்கேன். நீங்க வந்து ஒரு உண்மையான ஒரு நீங்க பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு, நான் வந்து ஃபேன்சியில தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா, கண்டிப்பா அதுல ₹1 கண்டிப்பா லாஸ் ஆகும். கண்டிப்பா இப்ப நீங்க பிகினரா வந்து வாங்கிட்டீங்க, ஃபேன்சி வாங்கிட்டீங்க, ஒரு கூண்டு ஒரு 2x3 அடியில வாங்கிட்டீங்க. அந்த கூண்டை வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் தான், நான் இந்த சைட்ல கூட பிக்சர்ஸ் போடுறேன், நீங்க அதை வச்சு பாத்துக்கோங்க. நீங்க வந்து வாங்கிட்டீங்க ஒரு ஃபேன்சி, நான் அதை பிசினஸ் பண்ண போறேன்னா அதை ப்ரீட் பண்ணி அப்படின்னு நீங்க சொன்னாலும் அதுல கண்டிப்பா லா அந்த புறாக்கள் வந்து இறக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும். அந்த மாதிரி அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு விலை ஒரு 500 ரூபாய்க்கே உங்க ஃபேன்டையில வாங்கிட்டு போக கூட வாய்ப்பு இருக்கு. சாதா புறான்றது வந்து நீங்க அந்த சாதா புறா ஸ்டார்டிங் ரேட்டு 250 to 500, இதுல நீங்க கரெக்டா வாங்கிக்கலாம். உங்களுக்கு சாதா பொறுத்த புறா பொறுத்த வரைக்கும் நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அவங்க கலர்ஸ்ல வேற லெவல்ல கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸ் நீங்க பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், மற்ற புறா வளர்க்குறது இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க ஒரு ஒரு 50 சாதா புறா வச்சிருந்தீங்கன்னா அது ஒரே இடத்துல சாப்பாடு வச்சு பாருங்க, மொத்த புறாவும் அங்க உக்காந்து சாப்பிட்டுச்சுன்னா அதோட அழகே வேற லெவல்ல இருக்கும். அந்த மாதிரிதான் சாதா புறால வந்து கலர்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப கரணை ரோமர்லாம் எடுத்துக்கினீங்கன்னா ஆஷ் கூட கலந்து, அதாவது சப்ஜா கலர் கலந்து அந்த ஒயிட்டு அந்த மாதிரி சில கலர்ஸ் தான், மேஜரான கலர்ஸ் தான் இருக்கும். ஆனால் சாதா புறா பொறுத்தவரைக்கும் இப்போ ஒயிட் வித் ப்ரௌன் ப்ரீட் பண்ணுறோன்னா அதில் இருக்க ஒரு ரெண்டுத்தையும் கலந்து ஒரு சூப்பரான உங்கள் புறா வந்து கிடைக்கும். ஒரே மாதிரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, வித்தியாச வித்தியாசமான கலர்ஸில் உங்களுக்கு புறா கிடைக்கும். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தால் கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ணுறது சாதா புறா தான். நீங்க ஃபேன்டிலே எடுத்தாலும் ஈஸியா பழகிடலாம், ஆனா வந்து உங்களுக்கு அதோட ஃபேன்டில வந்து அதுக்கான மருந்து ஒரே மாதிரிதான், பட் அதோட குண அதிசயம் வந்து அதிகம். இதுக்கு அந்த மாதிரி ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆனால் நீங்க எடுத்தா சாதா புறா எடுத்து ஃபர்ஸ்ட் வளருங்க, அதுதான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சாதா புறா எப்படி ப்ரோ கரெக்டா வாங்குறது அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா, சாதா புறான்றது வந்து நீங்க வந்து பெட் ஷாப்ல வாங்குறீங்கன்னா பெட் ஷாப்ல வந்து இப்ப வளர்க்குறவங்களுக்கு அந்த கால் அந்த நோய் என்ன ஒன்று இருக்கோ அவங்க கிட்ட வித்துருப்பாங்க, அவங்க விற்கணும்னு சொல்லி வித்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடும்.
நீங்க புறாளுக்குள்ள தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிட்டு போங்க. அப்படி இல்லைன்னா யூடியூப் அப்படி இல்லைன்னா என்ன எதுலையா பார்த்து நீங்க வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு ஹெல்த்தியா சுறுசுறுப்பா இருக்கணும். அதே மாதிரி இப்ப மேல்னா வந்து வாயை வந்து சுத்தி அப்படியே ரவுண்டாக்கி கொமாளிக்கும். அதாவது புறாக்கள் எப்படி கத்தும் அப்படின்னு கூகுள்ல கூட போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். நான் வேணா கத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு சவுண்ட் விட்டு சுத்தி சுத்தி கத்தும். இந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் வளர்த்து புறாக்கிட்ட இருந்து இந்த சவுண்டை வந்து நான் கத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணு போட்டுருங்க. இப்போ வந்து ஒரு புறா கேஜி நீங்க அடிக்கிறீங்கன்னா அதுக்கான இப்போ வந்து நீங்க ஃபேன்சி அடிக்கிறீங்கன்னா ஃபேன்சிக்கு வந்து அதுங்க வந்து கொஞ்சம் ஹைட்டான பிரீட், அதே மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தான ஃபுட்ஸ் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா சைஸ் அதே மாதிரி நீங்க அதில் விற்க பிஸ்னஸ்னா நான் பண்ண மாட்டேன், ஆனால் விற்கணும் கொஞ்சம் காசு தேவைப்படுது தான். அது விற்று நீங்க வந்து கொஞ்சம் நல்லா சாப்பாடு போட்டு ஹெல்த்தியா வச்சிருந்தீங்கன்னா அதோட சைஸ் பொறுத்து இருக்கும். சைஸ் கலரை வச்சு நீங்க எவ்வளோ காசுனா வச்சிக்கூடாது. இப்போ ஃபேண்டில்னு எடுத்தீங்கன்னா சிக்ஸ் வந்து ஒரு 1500 நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் ஃபேன்சிக்கு போயிடாதீங்க, ஃபேன்சியும் ரேசிங்க்கும் போயிடாதீங்க. நீங்கள் சாதாலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு பீஸாக இருக்கும் உங்கள் கூட. அதே மாதிரி சாதா போடுறாங்களே ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம். ஈஸி ட்ரெயின் தான் எப்படின்னா இப்போ டாக்ஸ்லாம் எப்படி ஒரு டாக்னா அந்த டாக் ஈஸியாக ட்ரெயின் பண்ணிடலாம், அந்த மாதிரி தான் புறாக்களும் சாதா புறாக்கள் ஈஸியாக உங்கள் வீட்டில் பழகிடும். அதே மாதிரி சுற்றிட்டு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். சாதா பொறுத்த இருக்கும் நல்ல கலர்ஸில் இருக்கும், அதே மாதிரி வெளியே போய் சாப்பிட்டுக்கும். ஆனால் நோய்கள் வந்து நீங்கள் வந்து இப்போ கோழி வளர்க்குறீங்க புறா அது கூட போடலான்னு பார்த்தீங்கன்னா கோழியோட போட்டிங்கன்னா அதோட வேஸ்டஸ்லாம் அது சாப்பிட்டுச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கும் ஒரு சாதா புறா எடுத்து வளங்க, ஏன்னா ஒரு கம்மியான பட்ஜெட்டும் அதே மாதிரி ஈஸியா உங்க கூட பழகக்கூடிய ஒரு புறா தான். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு நான் வந்து இப்ப ரேசிங் தான் டைரக்டா போவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிகினரா நீங்க இருக்க கூடாது. அதே மாதிரி எடுத்தவுடனே பெரிய குண்டா அடிச்சிடாதீங்க, சின்ன குண்டா ஸ்டார்ட் பண்ணி அந்த சின்ன இதுக்குள்ளேயே எப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 4 புறா வச்சுக்கிற மாதிரி பாருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 4 புறால ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் போக இந்த சாதா புறாக்கள் எப்படி காலைல எத்தனை மணிக்கு விட்டா எத்தனை ரவுண்ட் அடிக்குது அந்த உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடும், புறா எப்படி வளர்க்குறது அப்படின்றத. அதுக்கப்புறம் பிஸ்னஸோ ரேசிங்கோ நீங்க தாராளமா பண்ணுங்க. ரேசிங் பொறுத்த வரைக்கும் ரேசிங்னு ஒரு தனி, இப்ப நீங்க சாதா புறா என்னென்ன கத்துக்கினாலும் ரேசிங் வந்து ஒரு தனி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு மாசம் இருக்கும். இப்போ வந்து டிசம்பர் டு ஒரு ஜனவரி நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஒரு டிசம்பர்லேருந்து ஜனவரி அந்த ப்ரீட் பண்ணுவாங்க. அந்த ரேசிங் அப்போது கரெக்டாக அது ப்ரீட் அடி ப்ரீட் பண்ணி அதை வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு 2 கிலோமீட்டர் அது வந்து ரோமர் அதுலேயே சொல்லியிருப்போம். நீங்கள் போய் ரோமர் வீடியோ பாருங்க, போய் லிங்க்கு இங்கே கொடுக்குறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ரோமர் எடுத்தீங்கன்னா இல்லை கரண்டை எடுத்தீங்கன்னா அது ஒரு ஃபுட்டு மாறும். அதாவது உடச்சிக்கல் கடலை அந்த மாதிரி வந்து கொஞ்சம் காசு வைக்கணும். அதே மாதிரி பாரம்பரிய கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி ரோமர் பீஜா ரேசிங் அப்படி எடுத்தீங்கன்னா ஃபேன்சியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தாக கம்பு அதான் விரும்பி சாப்பிடும். ஃபேண்டில் ஃபேன்சியில் வகை வகையாக இருக்குது. ஃபேன்சின்னா பொறுத்தவரை வாங்குறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஆனால் விற்கிறது நீங்கள் ஒரு நல்ல சாப்பாடு போட்டு ஒரு நல்ல சைஸ்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கிப்பாங்க. நீங்க வந்து 5000 ஒரு பிஜி விற்றீங்கன்னா ரொம்ப நல்லது. ஃபேன்சிலாம் அந்த அளவுக்கு கூட போவோம். ஒரு ஃபேன்டெயில் நீங்க வந்து 5000 கூட விற்கலாம். உங்களோட பராமரிப்பு தான் முக்கியம். அதே மாதிரி பிஸ்னஸ் பொறுத்த இருக்கும் ஃபேன்சியை பொறுத்த இருக்கும் பிஸ்னஸ் ரெண்டுமே சேர்த்தவாறு ஒரு 3x2 அந்த மாதிரி ஒரு கேஜ் வச்சுக்கோங்க. எங்க சைட்ல கூட பிக்சர்ஸ் போடுறேன், உங்களால் முடிஞ்சிருக்கும் கொஞ்சம் அதுங்க வந்து கொஞ்சமாக நடக்கிற அளவுக்காக வைங்க. அதே மாதிரி ஹைட்டு கொஞ்சம் வைங்க, ஏன்னா ஒரு புறாங்கள் வந்து கூண்டுக்குள்ளேயே வச்சிருக்காதிங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஜோடி இப்போ நீங்கள் 40 வச்சுருந்தீங்கன்னா அந்த ஃபேண்டில் ஒரு பேர் புறா வந்து வெட்டி வெளியே விட்டு பாருங்க, கொஞ்சம் ஃப்ரீ தான் விடுங்க. கூண்டுக்குள்ளேயே 24 மணி நேரம் வச்சிருக்காதிங்க, அப்பப்போ வெளியே விட்டு பாருங்க. அதுங்களுக்கும் கொஞ்சம் அதுங்களோட ரக்கையில் இருக்க தூசி அதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த பூச்சிகள்லாம் இறந்துடும். பூச்சிகள் வந்து இருக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு குளியல் வீடியோ போட்டிருமா, அதோட லிங்க்கும் இங்கே கொடுக்குறேன், அதில் போய் நீங்கள் பாருங்கள். வசம்புன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டு கொஞ்சம் உங்கள் புறாக்களை வந்து க்ளீனாக வச்சுருந்தீங்கன்னா பார்க்குற வாங்குற வரவங்களுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாம் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் நீங்கள் சாதா புறா அதான் வந்து ஹாபிக்காக, ஹாபின்றது வந்து ராஜா மாதிரி ஒரு புறா இருப்பில் நீங்கள் உங்கள் ஹாபிக்காக ஃபேண்டில் வளர்க்கலாம்,
ரேசிங் வளர்க்கலாம், அதே மாதிரி ஃபேன்சி சாதா எது வேணாலும் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் வளர்த்துக்கலாம். பட் நீங்கள் வந்து அதுலேயும் பிஸ்னஸ் பண்ணலாம். சும்மா நீங்கள் வந்து இப்போ ஒரு 5000 வேணும்பா அப்படின்னா ஒரு ஃபேன்டில் சாதா பூரா ரேசிங் பூரா போய் விட்டீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு நீங்கள் வந்து ஹாபிக்காக வளர்த்தாலும் அதில் உங்களால் லாபம் பார்க்க முடியும். பிஸ்னஸ் பண்ணாதான் லாபம் கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை. புறாவில் புறான்றது வந்து நீங்கள் எவ்வளோ புறா வச்சுருக்கீங்க, எவ்வளோ கிளீன். மோஸ்ட்லி வந்து புறா வாங்குற நீங்கள் போய் வாங்குறீங்க, இல்லை நான் விற்கணும் அப்படின்னா நீங்கள் உங்ககிட்ட வாங்க வரவங்க வந்து கூண்டை பாருங்கள். தயவு செஞ்சு நீங்கள் போய் வாங்குறீங்கன்னா கூண்டை பாருங்கள், க்ளீனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல விலை கொஞ்சம் 100 ரூபா சொன்னாலும் நீங்கள் அங்கே வாங்குங்க, ஹெல்த்தாக இருக்கும். அவ்வளோ தான் நான் சொல்லுவேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் ரோமருன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரோமர் புறாவில் வந்து ஒரு அது வந்து எங்கே விட்டாலும் உங்கள் வீட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா வளர்த்துட்டேன், ஒரு மாதம் வளர்த்துட்டேன், விட்டுறேன், பறந்துருச்சு போ நீ என்ன அப்புறம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு அந்த புறா வந்து உங்கள் வீட்டில் பழகணும். அந்த புறா உங்கள் வீட்டில் பழகிருச்சுன்னா அது வந்து போகாது. பட் நீங்கள் எங்கேயா விட்டீங்கன்னா வழி மாதிரி போயிடும். அது அதான் ட்ரைனிங் பண்ணும். நீங்கள் எடுத்த உடனே 2 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர் அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போய் அதை வந்து விட்டு ட்ரெயின் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் உங்கள் புறா வந்து நீங்கள் எங்கே விட்டாலும் வந்து உங்கள் வீட்டில் உட்காரும். சாதா புறா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதா புறா அது பிளாக் ஐ அப்படின்னு ஒன்று இருக்குது, அதை கண் வந்து கருப்பாக இருக்கும், அது வந்து குடிசீரும் மறந்துடும். அதனால சாதா புறா ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வேறு இடத்துலேருந்து வாங்கிட்டு வரீங்க, அது உங்ககிட்ட ஈஸியாகவே பழகிடும், அந்த இடத்த மறந்துட்டு உங்கள் இடம் அது வந்து நம்மளுக்கு நல்லதான். ஆனால் வந்து உங்ககிட்டருந்து ஒரு வீட்டில் போய் உக்காந்துருச்சு அந்த இடம் அதுக்கு பிடிச்சிச்சின்னா இந்த இடத்த மறந்து அங்கே உக்காந்துரும். இந்த டிஸ்வான்டேஜ், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. முக்கியமான விஷயம் நீங்கள் வந்து எது எடுத்தாலும் வந்து கொஞ்சமாக சர்ச் பண்ணி அதோடய விஷயத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அது ஸ்டெப் எடுக்க பாருங்கள். எடுத்தோம் இவன் ராகவ் பூரா வளர்க்குறான்டா, மற்ற எல்லா யூடியூப்ஸும் வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் காசு கொடுத்து வாங்கி எடுத்து வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலை புறா பற்றி போட்டிருக்கோம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். மேல் ஃபீமேல் எப்படி கண்டுபிடிக்குது, அதோட அதுக்கு வர பூச்சிகள் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்லாம் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். நம்ம சேனலை போய் சப்போர்ட் பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணும்போது உங்களோட புறா ஆரோக்கியமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஒரு நியாயமான ரேட்டாக இருந்தால் கண்டிப்பாக வாங்குவாங்க. சரி என்ன பிஸ்னஸ் சாதா புறா சொல்கிற ரேசிங்கு தான் சொல்கிற அப்படின்னா ரேசிங்கிட்டையும் வீடியோ போட்டிருப்போம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒரு முக்கியமான விஷயம்னா ரேசிங்கில் வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா பராமரிப்பு கொஞ்சம் கூடலாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ரேஸ் விடுறீங்கன்னா அதுக்கான ஏற்ற எஃபர்ட்ஸ் நீங்கள் போட்டால் தான் உங்கள் புறா வின் ஆகும். நீங்கள் உங்களோட நீங்கள் ரேஸ் விடுறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், மறக்காம லைக் பண்ணுறேன். அதே மாதிரி உங்கள் புறா யாருன்னா வளர்க்கும் பிகினஸ் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேங்க. Bye.